வணக்கம் வாரியர். இன்னொரு பிருந்தா சார் சொன்ன மாதிரி லிங்குசாமி பொதுவாக எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் லிங்குசாமி பிடிக்கும், லிங்குசாமி படைப்புகளும் பிடிக்கும், லிங்குசாமி மனிதராக பர்சனலாக அவரையும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதனால் இந்த இன்னைக்கு இவ்வளோ டைரக்டர்ஸ் நான் வந்து டைரக்டர்ஸ் அசோசியேஷன் ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் கூட பார்த்ததில்லை, இங்கே தான் இவ்வளோ பேரை மொத்தமாக பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு செல்வமணிங்க இருக்கிற டைரக்டர்ஸ் அசோசியேஷன் தலைவர், டைரக்டர்ஸ் அசோசியேஷன் சம்மந்தமாக ஏதாவது தீர்மானம் பண்ணணும்னா இங்கேயே போடலான்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் இவ்வளோ பேர் வந்திருக்கிறது லிங்குசாமி வாழ்த்துறதுக்காக. நிச்சயமாக ஏற்கனவே புல்லட் சாங் பெரிய ஹிட்டு, இப்போ இங்கே வந்து கேட்ட எல்லா சாங்குமே சூப்பராக இருக்குது. இது டிஎஸ்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் நிச்சயமாக மாபெரும் ஒரு வெற்றி பெறணும். இந்த வருஷம் எப்படி KGF பெருசாக வெற்றி பெற்றுச்சு, RRR எப்படி பெரிய ஹிட்டாச்சு, விக்ரம் பெரிய ஹிட்டாச்சு, அந்த வரிசையில் நிச்சயமாக நான் அன்னைக்கு லிங்குசாமி என்னை கூப்பிடும்போதே என்ன சொன்னேன், வாரியரைய மனசுக்கு உள் மனசுக்கு நல்ல ஆழமாக தெரியுது, இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாகும்னு தோணுது அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஹிட்டாகும். இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இந்த இது தொடர்ந்து இரவி நிழல் படம் வந்து பார்த்திபன் சார் டைரக்ட் பண்ண படம் வந்து இந்த மாதம் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அந்த படம் நான் பார்த்தேன், பார்த்து 2 மாதம் ஆச்சு, இன்னும் அதனுடைய பாதிப்பு என் மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டுருக்கு. அது ஒரு அற்புதமான படைப்பு. இன்றைக்கி நிறைய சர்வதேச விருதுகள் அந்த படம் வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்கு. இது வந்து இப்போ தான் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இனிமேல் தான் ஒவ்வொரு விருதுகளாக வாங்கி குமிக்க போகுது. அந்த படம் எண்ணற்ற விருதுகளை வாங்கி குமிக்கணும், நிறைய மிகப்பெரிய வெற்றி பெறணும். எப்படி இப்போ ராக்கெட்ரி ஒரு நல்ல நமக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான செய்தி, ஆனால் ஒரு வித்தியாசமான முயற்சி. ஆனால் அந்த படம் வியாபார ரீதியிலையும் வெற்றி பெற்றிருக்கு. அதே மாதிரி இரவி நிழல் படமும் வியாபார ரீதியாக ஒரு பெரிய வெற்றி பெறணும். ஏன்னா விருதுகள் வாங்க ஆரம்பிச்சிருச்சு, வியாபார ரீதியிலையும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. ஒட்டுமொத்த கோடம்பாக்கமே குழுமி இருக்கிற ஒரு மாபெரும் திரை திருவிழாவிலே கலந்து கொள்வதாக நான் உணர்கிறேன். இது வந்து லிங்குசாமி என்கிற ஒற்றை மனிதரால் தான் சாத்தியம் என்பது உண்மை. ஏன்னா அவ்வளவு பேரன்பும் அவ்வளவு அற்புதமான ஒரு நட்பையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் லிங்குசாமி அவர்கள். ஒரு மாபெரும் வெற்றி படத்தில் பணியாற்றியிருக்கிறேன், பாடல் எழுதியிருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியோடும் இங்கே பேசுகிறேன். காரணம் அதை நான் வார்த்தைக்காக சொல்லவில்லை. டபுள் பாசிட்டிவ் பார்த்த உடனே ஒரு 10 மடங்கு பாசிட்டிவான வைபோரும் இல்லை, அந்த வைபோடு நான் பேசுகிறேன். இங்கே ஒவ்வொரு காட்சியையும் மிக தத்துவமாக, மிக அழகாக, நல்ல திறக்கதையோடு, நல்ல காட்சிகளை அமைத்து ஒரு அற்புதமான படத்தை எடுத்திருக்கிறார். நிச்சயமாக இந்த படம் தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் வெற்றியை பெறும், ரசிகர்கள் மக்களில் ஒரு பெரிய வெற்றியை பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். லிங்குசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஆனந்தம் படத்திலிருந்து அவரோடு பணியாற்றிட்டு வர்றேன். இந்த படம் வரைக்கும் பணியாற்றுகிறேன். அவர் வந்து ஒரு தெளிந்த நீரோடை மாதிரி, ஒரு நதி மாதிரி. அவர் பிருந்தா சார்த்தி அவர்கள் பேசும்போது சொன்னார், அவரை ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னு. உண்மையிலேயே ஸ்கேன் எடுத்து பார்த்துருந்தா அவருடைய சிந்தனை முழுக்கவும் கதைகளாகத்தான் இருந்திருக்கும், ஸ்கிரீன் பிளேக்களாக தான் இருந்திருக்கும். அந்தளவுக்கு சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்குனர் லிங்குசாமி அவர்கள். அவரோடு பணியாற்றிய அனுபவம் மிக அற்புதமான அனுபவம். அடுத்து சொல்லணும்னா தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களை சொல்ல வேண்டும். எனக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து சம்திங் சம்திங், உனக்கும் எனக்கும் படத்தில் ஆரம்பித்த நட்பு, அதுக்கு பிறகு சந்தோஷ் சுப்பிரமணியமாக இருக்கட்டும், சிங்கம் சீரியஸாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், கந்தசாமி படத்தினுடைய பாடல்களாகட்டும், ஏராளமான பாடல்கள் அவரோடு சேர்ந்து எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்திருந்தது. சமீபத்தில் சொன்ன மாதிரி ஊன் சொல்கிறியா ஊன் சொல்கிறியா ஒரு பக்கம், சாமியா சாமி என்கிற பாடல் ஒரு பக்கம், ஸ்ரீவள்ளி பாடல் என்று ஒரு பக்கம், எனக்கு வந்து ஒரு பெரும் புகழை பெற்றுத்தந்தது என்றால் அதற்காக நான் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுக்கு இந்த தருணத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் தாண்டி ஒரு உச்சத்துக்கு புல்லட் சாங் வந்து போயிருக்கு. மோஜ் என்கிற ஆப்பில் ஒரு வாரத்துக்கு முந்தைய தகவல், 1100 கோடி முறை பிளே செய்யப்பட்ட பாடல் என்கிற புல்லட் பாடல் என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு சந்தோஷம் எனக்கு. என் நண்பர் கூட வந்து சொன்னார், என்ன எங்கே பார்த்தாலும் புல்லட் 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 பாட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு புல்லட் வாங்கித்தா, நண்பர்கள் தான் புல்லட் வாங்கித்தா அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிய, ஏதோ விசில் சாங் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு, எல்லாருக்கும் விசில் வாங்கித்தர அப்படின்னு. அது மாதிரி புல்லட் சாங் இருக்கட்டும், அதுக்கடுத்து விசில் சாங்கு, தட தட வேண ரயில் வரும் சத்தம் பாடலெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. இதோ கலர் பாட்டி இன்னைக்கு வந்து பெரிய வைபை கிரியேட் செய்திருக்கிறது. இந்த பாடல்கள்லாம் உருவான விதம் ரொம்ப அற்புதமாக, எல்லாமே தமிழில் தான் முதலே நாங்கள் எழுதினோம். அந்த வகையில் வந்து ரொம்ப கம்போசிங் செஷனே ரொம்ப அற்புதமாக இருக்கும். தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களோடு உட்கார்ந்து பாடல் எழுதுகிற உணர்வு என்பது மிக அற்புதமான உணர்வு. ஏன்னா அது ஒரு குதூகலமான அனுபவமாக இருக்கும். இந்த பக்கம் லிங்குசாமி சார் அவரே ஒரு மிகப்பெரிய கவிஞர், அவரே கவிதை தொகுப்புகள்லாம் வெளியிட்டிருக்கார். ஒரு கவிஞராகவும் ஒரு இயக்குநராகவும் அவரோடும் சேர்ந்து பணியாற்றுகிற அனுபவம் என்பது அற்புதமான அனுபவம். அந்த அனுபவத்திற்காக இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்ததாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த படத்தினுடைய கதாநாயகன் ராம் பத்னேனி அவர்கள்.
நான் சமீபத்தில் விசில் சாங் ரிலீஸுக்காக ஹைதராபாத் போயிருந்தேன். அவருக்கு இருக்கிற ரசிகர் கூட்டத்தை பார்த்து நான் மிரண்டு போனேன். மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை பெற்றிருக்கிற அவர் தமிழகத்திலேயும் அந்த ரசிகர் கூட்டத்தை வெகு விரைவிலே பெறுவார் என்று இந்த இனிய தருணத்திலே நான் அவரை வாழ்த்துகிறேன். அதே போல இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள், அதே போல இந்த படத்தினுடைய வசனகர்த்தா பிருந்தா சாரதி அவர்கள், இந்த படத்திலே பணியாற்றி இருக்கிற மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இந்த இனிய தருணத்தில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.